ஈரோடு கிழக்கு சட்டசபை இடைத்தேர்தலை முன்னிட்டு உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி சார்பாக தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது. அதில் அதிமுக பொதுக்குழுவை தேர்தல் ஆணையம் ஏற்க வேண்டும், இந்த பொதுக்குழுவில் ஒருங்கிணைப்பாளர் பதவியை நீக்கியதை தேர்தல் ஆணையம் ஏற்க வேண்டும், அதிமுக பொதுக்குழு மாற்றங்களை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனு தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வெளியிட்ட இடைக்கால உத்தரவில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும், அதை பொதுக்குழு உறுப்பினர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த பொதுக்குழுவில் ஓ பன்னீர்செல்வம் இடம்பெறலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.